Hi, welcome. Inikki nama channel la inikki enna video paaka porena enoda dishwasher review da paaka poringa. So do's and don'ts of dishwasher. Dishwasher la enna la podala endella podakudadu pathi da nama inikki paaka porom. Anga indha video ku la poi paakla. The video ku la porukku munnadi nama channel la first time paakringa na like panidunga, subscribe panidunga, share panidunga, notification bell icon marakama press panidunga. Appo da na podra videos la miss pannama paakla. Ippa vaanga video ku la pola. Indha dishwasher la என்னெல்லாம் வந்து போடலாம் போடக்கூடாது முதல்ல வந்து போடுறதெல்லாம் சொல்லிட்டுருங்க. ஸோ வந்து போடுறது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து எல்லாத்தையும் நான் வந்து போடுவேன். நான் எதெல்லாம் போட மாட்டேன்னா வந்து டிஷ்வாஷர் சேஃப் அப்படின்னு மென்ஷன் பண்ணாத பாத்திரங்கள் அந்த பிளாஸ்டிக் டப்பாஸ் இதெல்லாம் வந்து நான் போட மாட்டேன். ஏன்னா அதெல்லாம் போட்டால் வந்து நமக்கு கிராக் வந்து உடஞ்சிடும். ஏன்னா டிஷ்வாஷர் வந்து ஹாட் வாட்ரு போட்டு நல்லா ஸ்பீடாக வாட்டர் ரன் பண்ணி வாஷ் பண்ணுறதுனால நமக்கு பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இங்கே நம்ம பாத்திரத்தை வெளியே வச்சு காய வைக்க முடியாது. ஸோ அதுலேயே வந்து ட்ரைங் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ மிஷினில் வந்து நீங்கள் லாண்ட்ரி பண்ணுற மாதிரியே தான் இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பாத்திரத்தெல்லாம் நீங்கள் லோட் பண்ணிடலாம் ஜாலி அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க. ஜாலி தான், ஆனால் வந்து 50% வேலை உங்களுக்கும் இருக்குது. என்ன அந்த 50% வேலைனா நீங்கள் இப்போ ஏதாவது சமைச்சிட்டு டக்குன்னு அந்த பாத்திரத்தை அப்படியே வந்து உள்ளே போடக்கூடாது. நிறைய பேர் நினைப்பீங்க ஈஸி தானே இதில் லோட் பண்ணால் முடிஞ்சுது அப்படின்னு. வந்து நிறையா சேரும். சீரியல்ஸ் ஓட்ஸ் இது மாதிரி சாப்பிட்ற பழக்கம் இல்லைங்க, அதனால் நம்ம ஊர் டிஃபன் தான் நான் காலையிலையும் சமைக்கிறது. பண்ணும்போது நிறைய பாத்திரங்கள்லாம் விழும். ஸோ அந்த டிஸ்போஷரில் வந்து அப்படியே வந்து நான் போட்டுட்டு ஈஸியாக போயிடலாம் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க, ஆனால் அப்படி போட முடியாது. ஏன்னா சில அடி பிடிச்ச பாத்திரங்களை நாம் தான் வந்து நல்லா ப்ரஷ் வச்சு தேய்ச்சி வாஷ் பண்ணி அப்புறம் உள்ளே போடணும். ஏன்னா அது நம்ம கை மாதிரி நல்லா தேய்ச்சி கழுவாதுங்க. ஸோ வாட்ரு வந்து ஃபோர்ஸாக வந்து அந்த வாட்டர் ஷவர் மாதிரி வரும், அப்புறம் உள்ளே வந்து ஒரு ஃபேன் மாதிரி சுற்றும். ஸோ அது வந்து எல்லா இடத்துக்கும் ஈவனாக வந்து வாட்டரை ஸ்ப்ரெட் பண்ணி விடும். வாட்ரு வந்து அது உள்ளெல்லாம் பட்டு சோப் வாட்ரு வாட்ரு ஹாட் வாட்ரும் மிக்ஸ் ஆகி நல்லா கழுவி விடும். ஸோ லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி அடிப்பிடிச்ச பாத்திரங்களை நம்ம கையில் தேய்ச்சிடணும். அதே மாதிரி கிரேவி அப்புறம் இந்த பொரியல் அந்த மாதிரி கொஞ்சம் சாதம் இதெல்லாம் ஒட்டிகிட்டு இருந்ததுன்னா அதெல்லாம் நல்லா தொடச்சி நல்லா கையில் ஒரு கரின்ஸ் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே போடணும். ஏன்னா கொஞ்சம் ஃபுட் பார்ட்டிகல்ஸ் ஒட்டி இருந்துட்டு அதை அப்படியே போட்டோம்னா அது என்ன ஆகும்னா வந்து பிளாக் ஆகிடும். தண்ணி மட்டும்தான் வந்து வெளியே போகும். அதில் கழுவின தண்ணி மட்டும்தான் அப்படியே வந்து போயிடும் வெளியில் அவுட்லெட்டில். ஆனால் வந்து இப்போ நீங்கள் கொஞ்சோண்டு சாத்தோடு அப்படியே டக்குன்னு வச்சுட்டிங்கன்னா அது பிளாக் ஆகிடும். நமக்கு பெரிய வேலையாயிடும், அது பெரிய செலவாயிடும். ஸோ வந்து எல்லாத்தையும் வந்து நல்லா ஓரளவுக்கு ரின்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா போடுங்க. ரெண்டாவது என்னென்னா வந்து சில பேர் சொல்லியிருப்பாங்க உட்டெல்லாம் வந்து போடாதீங்க அது மாதிரி. இது மாதிரி வந்து தின்னாக இருக்க உட்டன் கரண்டி இது மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா கிராக் வந்திருக்கும் பார்த்தீங்களா. சென்டரில் கிராக் வரும், நாளாக நாளாக பட்டுன்னு உடஞ்சி ரெண்டாக வந்துடும். ஏன்னா இது வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது மாதிரி இருக்கிறது வந்து இதில் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிக்கிறாங்க ஹேண்ட் வாஷ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இதெல்லாம் நான் போடுறதில்லை. அதுக்கப்புறம் என்னோடய சாப்பிங் போர்டெலாம் வந்து நான் உள்ளே போட்டுருவேன். ஸோ இது நாள் வரைக்கும் எனக்கு ஒன்றுமே ஆகலைங்க. அதிலெல்லாம் வந்து ஒன்றும் பிரேக்லாம் ஆகாது. ஏன்னா இது வந்து நல்ல திக்காக நல்லா கெட்டியாக இருக்குது. இது வந்து நான் போட மாட்டேன். ஏன்னா இது வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் கட் பண்ணி வைக்கிறதுக்காக வச்சுருக்கோம். இதில் ஏன்னா இதில் ஆல்ரெடி ஹேண்ட் வாஷிங் தான் போட்டிருக்கு. ஸோ அதனால் முதல்ல அந்த லேபிளில் இருக்கிற மாதிரி நீங்கள் பண்ணிங்கனாலே உங்களோட ஐட்டம்ஸ்லாம் வந்து நல்லா பத்திரமாக இருக்கும். இந்த தோசைக்கல் பார்த்தீங்கன்னா பாத்திரம் ரொம்ப அடி வாங்கியிருக்கு அந்த ரேஞ்சில் இருக்கும். இது என்னென்னா முதல்ல வந்து இதில் சப்பாத்தி தானே போட போகிறோம், நம்ம தோசை ஊற்றுற கல் நான் தனியாக வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நான் எப்பவுமே வாஷ் பண்ண மாட்டேன். பண்ணால் வந்து நமக்கு தோசை ஒழுங்காக வராது. சரி இது சப்பாத்தி போடுறதானே இதை லோட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி லோட் பண்ணுவேன். சில டைம் ஆம்லேட்டும் இதில் போடுவேன். அதாவது எக்கு ஸ்மெல் வரக்கூடாதுன்னு அதை லோட் பண்ணி இது ரொம்ப வளைஞ்சு அது ஒரு ரேஞ்சாக இந்த மாதிரி ஆயிடுச்சு. இல்லை தோசை பேன்ஸ் இதெல்லாம் வந்து போடாதீங்க. அதுக்கப்புறம் அலுமினியம் பாத்திரம்லாம் போட்டிங்கன்னா கலர் வந்து அப்படியே நல்லா சேஞ்ச் ஆகிடுங்க. அது
அதுக்கப்புறம் பிளாஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்னாப்வேர் பிளாஸ்டிக்ஸ் இந்த மாதிரி இது வந்து பிபிஏ ஃப்ரீ அப்படின்னு தான் வந்து போட்டிருக்கும். இதில் லீக் ப்ரூஃப் ஏர் டைட் பிளாஸ்டிக் கண்டெய்னரில் ஸோ இதெல்லாம் நான் உள்ளே போட்டு வாஷ் பண்ணுறேன். எனக்கு ஒன்றும் ஆகலை. சில பேர் பிளாஸ்டிக் போடாதன்னு சொல்லுவாங்க. என்ன மாதிரி பிளாஸ்டிக்னா பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி வந்து மோசமாக இருந்ததுன்னா உடஞ்சிடும் நமக்கு, ஏன்னா அந்த ஹார்ட்டுக்கு வந்து தாங்காது. பட் இது வந்து நல்ல கெட்டியான பிளாஸ்டிக். ஸோ இந்த கெட்டியான பிளாஸ்டிக் கெட்டியான உடன் சாமானங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் ஆகிறதில்ல. அதுக்கப்புறம் என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா சோப் லிக்விட் வந்து போடக்கூடாது. நம்ம டிஷ் சோப் வந்து பாத்திரம் கழுவுறதுக்கு வச்சுருக்கிறத இதில் இந்த டிஸ்போஷரில் நாம் வந்து போடக்கூடாது. அதுக்குன்னு ஒரு தனியாக விற்பாங்க கடையில் டிஸ்போஷர் டிடர்ஜென்ட் ஜெல் அந்த மாதிரி, இல்லைன்னா வந்து நீங்கள் அந்த பாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஸ்போஷர் டேப்லெட்ஸ்னு இருக்கும், அதை வந்து நீங்கள் போடலாம். ஏன்னா வாஷிங்க்கு அப்போ வந்து அது நீங்கள் ஆன் பண்ணும்போது அந்த சோப் வந்து கரைஞ்சி வாட்டரோட மிக்ஸ் ஆகி அதுவே வந்து கழுவி கொடுக்கும் பாத்திரத்தை. நம்ம பாத்திரத்துக்கு கழுவுற அந்த டிஷ் சோப் வந்து போட்டு பண்ணோம்னா நிறைய நுரை ஃபார்ம் ஆகிடும். எனக்கு வந்த புதுசில் தெரியலைங்க, நான் அதை எடுத்து ஒரு நாள் நான் இதுவும் வந்து டிஷ் சோப் தானே இதை போடுவோம் அப்படின்னதுக்கு அத்தியாங்க அப்பா தான் சொன்னாங்க, இதுக்கு டிஷ்வாஷருக்குன்னு தனியாக இருக்கிறத மட்டும்தான் நீ போடணும், நீ பாத்திரம் கழுவுறத போடாத, ஏன்னா ஃபோம் வந்து உனக்கு நிறைய வரும், நிறைய நுரை வந்துடும், அதுக்கப்புறம் அது ஓவர்ஃப்ளோ ஆகி வீடு ஃபுல்லாக நாஸ்தி ஆகிடும். ஸோ இது மாதிரிலாம் பண்ணாதுன்னு அவர் முதலே வந்து எனக்கு வார்னிங் கொடுத்துட்டாரு. ஸோ அதனால் நான் அதெல்லாம் போடலை. நான் பார்த்தீங்கன்னா வந்து 7th ஜென்ரேஷன் டிஷ்வாஷர் டிடர்ஜென்ட் ஜெல்லு இது தான் யூஸ் பண்ணுறேன். இது இல்லைன்னா வந்து அதே 7th ஜென்ரேஷன் டிஷ்வாஷர் டிடர்ஜென்ட் பேக்ஸ் இது தான் யூஸ் பண்ணுறேன். இதில் 0% ப்ளீச் குளோரின் ப்ளீச் ஃப்ராக்ரன்ஸ் டைஸ் இது எதுவுமே கிடையாது. ஸோ இது கொஞ்சம் வந்து இது வந்து கொஞ்சம் சேஃப் அந்த மாதிரி சொல்லி போட்டிருந்தாங்க, ரிவ்யூஸும் நல்லா இருந்தது, அதனால தான் நான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. ஸோ இது ரெண்டு தான் நான் போடுறேன். ஆனால் எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா சம்டைம்ஸ் இந்த டேப்லெட் இந்த பாட் வந்து இந்த பேக்கெட் வந்து ஸோ இதை அப்படியே வச்சுட்டு நீங்கள் உள்ளே போட்டு மூடி ஆன் பண்ணிட்டீங்கன்னா அதுவே வந்து இந்த சோப் வந்து டிசால்வ் ஆகி உங்களுக்கு பாத்திரம் கழுவிடும். இல்லை வந்து நார்மல் வாஷ் இருக்கும், எக்ஸ்ட்ரா ஹாட் வாஷ் அப்படின்னு சொல்லியும் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி ரெண்டு வாஷ் கொடுக்கும்போது இந்த சோப் வந்து கொஞ்சம் நல்லா போகும். ஒரு வாஷ் பண்ணும்போது சம்டைம்ஸ் வந்து இது மாதிரி போடும்போது அந்த பவுடர்லாம் வந்து அங்கங்கே திட்டு திட்ட பாத்திரத்தில் அப்பி இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அதனால் எப்போவுமே நான் வந்து எக்ஸ்ட்ரா ஹாட் ரின்ஸ் அந்த மாதிரி ஆப்ஷனை தான் நான் கிளிக் பண்ணுவேன். இப்போ வாங்க நான் எப்படி அதில் லோட் பண்ணி அதில் என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். ஸோ இதுதான் எங்களோட டிஷ்வாஷர். இது பிராண்டு பார்த்திங்கன்னா ஜிஇ. இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு ரேக் இருக்குது. ஸோ மேலே வந்து இந்த மாதிரி குக்கரு இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸு பாட்ஸ் பேன்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து மேலே நீங்கள் வச்சுக்கலாம். அதே மாதிரி கீழே ரேக்கு, கீழே பார்த்தீங்கன்னா வந்து பிளேட்ஸு இதுலேயும் வந்து பவுல்ஸு பேன்ஸ் இது மாதிரி பெரிய குக்கரு பெரிய பேன்ஸ் பெரிய பாட்ஸ் அதெல்லாம் வந்து கீழே ரேக்கில் தான் வைப்போம், அப்போ தான் இடிக்காதுங்க. மேலே வந்து இந்த ஃபேன் மாதிரி இருக்குது. ஸோ இது சுத்தம் போது இந்த தண்ணி வந்து ஷவர் வரும்போது ஸ்பேஸும் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் பெருசாக வச்சுக்கலாம், பெரிய பெரிய பாத்திரம்லாம் வச்சுக்கலாம். நான் மேலே பார்த்தீங்கன்னா பெரிய பாத்திரம் வச்சோம்னா இடிக்கும், இல்லாமல் இங்கே ஃபேனை வந்து முட்டும். ஸோ இங்கேயும் வந்து ஒரு ஃபேன் இருக்குது. ஸோ அதை முட்டும் அதுக்காக வைக்கிறது. இந்த மாதிரி பிளாஸ்டிக் இது இந்த மாதிரி இதெல்லாம் போடும்போது எப்போவுமே நாங்கள் மேலே தான் வைக்கிறது. ஸோ அவர் வந்து மேலே வச்சிடலாம் சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஸோ நாங்கள் மேலே போட்டுருவோம். இல்லை வந்து இங்கே ஸ்பூன்ஸு கரண்டி இதெல்லாம் வந்து வைக்கிறதுக்கு தனியாக வந்து இங்கே இருக்குது. அண்ட் இங்கே தான் வந்து நீங்கள் அந்த டேப்லெட் அந்த பாட் அந்த டிஷ்வாஷரோட டிடர்ஜென்ட் ஜெல்லை வந்து ஊற்றுறதுக்கு வந்து இங்கே இதுக்குள்ளே ஊற்றிட்டு இதை க்ளோஸ் பண்ணிடணும்.
நீங்கள் டிஷ்வாஷரை ஆன் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இது ஓப்பன் ஆகி இதில் இருக்கிற அந்த சோப் சொல்யூஷன் அந்த டிட்டர்ஜென்ட் ஜெல்லாம் வந்து உங்களுக்கு வெளியில் வந்து அது வாட்டரோட மிக்ஸ் ஆகி நல்லா ரின்ஸ் பண்ணி விட்டுரும். ஸோ இங்கே ஜெல்லோ இல்லை இந்த மாதிரி டேப்லெட்டோ இல்லை பாடோ டிட்டர்ஜென்ட் பேக்கோ ஒன்று போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆன் பண்ணிடலாம். இதுதான் வந்து செட்டிங்ஸுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அது முதல்ல சென்ஸ் பண்ணும் இந்த லைட் எரியும். அப்புறம் நமக்கு வாஷ் ஆகும்போது இங்கே வந்து இந்த லைட் எரியும். ரின்ஸ் பண்ணும்போது இந்த லைட் எரியும். ஸோ நமக்கு தெரியும் எந்த லெவலில் இருக்குது பாத்திரம் போட்டதெல்லாம்னு சொல்லிட்டு. இதுதான் வந்து செட்டிங்ஸு. நம்ம இதை மாற்றிக்கலாம். வெறும் ரின்ஸ் ஓன்லி மட்டும் போட்டால் சும்மா ரின்ஸ் மட்டும் பண்ணிவிடும். சைனா கிறிஸ்டல் வெறும் நாம் வந்து சைனா கிறிஸ்டல் அந்த ஸ்டோன் வேறு அப்புறம் செராமிக் பாட்ஸ் இது மட்டும் வச்சுட்டு நாம் இதை ஆன் பண்ணால் அது வந்து ரொம்ப ஜென்டிலாக க்ளீன் பண்ணும். ஸ்பீட் சைக்கிள்னால் கொஞ்சம் ஸ்பீடாக சீக்கிரமாக முடிச்சுடும். ஸோ யூஸ்வலி இது வந்து 1 hour எடுக்கும். பட் அங்கே இந்த மாதிரி ஸ்பீட் சைக்கிள் போட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ நேரம் எடுக்குதோ அதனோட பாதிக்கு எடுக்கும். நார்மல் வாஷ்னால் வந்து நார்மலாக வந்து 63 minutes இதோட இங்கே வந்து டைம் காட்டும் நமக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும் பாத்திரம் கழுவுறதுக்குன்னு. இது பாட்ஸ் அண்ட் பேன்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதுவும் வந்து ஜென்டிலாக இருக்கும். நம்ம போடுற செட்டிங்க்கு தகுந்த அப்படி நமக்கு வந்து டைம் மாறும். அப்புறம் வந்து ஆன்டி பாக்டீரியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஹாட் வாஷ் இதுதான் நான் போடுவேன் எப்பவுமே. ஏன்னா நமக்கு தெரியாது நம்ம கையில் வந்து சோப் போட்டு கழுவுனாலே வந்து நாம் இன்னொருக்கா 2 times வந்து ரின்ஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் நான் எப்போவுமே எக்ஸ்ட்ரா ஹாட் வாஷ் போடுவேன் நமக்கு இன்னொரு தடவை கழுவி கொடுத்துடும். இது ஹீட்டட் ட்ரையு உங்களுக்கு சீக்கிரமாக பாத்திரம்லாம் காஞ்சிடும். அப்படி இல்லை வெறும் எக்ஸ்ட்ரா ஹாட் வாஷ் மட்டும் போட்டிங்கன்னா ஒரு 2 hours 1 hour கழித்து நீங்கள் அன்லோட் பண்ணிங்கன்னா பாத்திரம்லாம் வந்து நல்லா ட்ரையாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து இதான் வந்து ஸ்டார்ட்டு. ஸோ நார்மல் வாஷ் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஹாட் வாஷ் கொடுக்குறேன். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா 74 minutes ஆகும்னு போட்டிருக்கு. இப்போ வந்து சென்ஸ் பண்ணி வாட்ரு வர ஆரம்பிச்சிருச்சுன்னு போட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இனிமேல் தான் நடக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். டேக் கேர்.